உவ்வாறு பத்தி கேட்க போறேன் இன்ஷா அல்லாஹ். தாய் தகப்பனுடைய பெற்றோர்களுடைய பணத்துல வந்து தன்னுடைய குழந்தைகள் உம்ரா பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய கணவனுடைய பணத்துல தான் நம்ம உம்ரா பண்ணுனா அல்லாஹ் நன்மை தருவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து உம்ரா வந்து நமக்காக பண்ணலாமா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய உறவினர்களுக்கு பண்ணலாமா, அப்புறம் எத்தனை உம்ரா பண்றது நன்மை, உம்ரா பண்ண போகும் பொழுது நம்ம வந்து சொந்த பந்தங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க, இது மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? சொந்த பந்தங்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது வந்து அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, உம்ரான் ஒரு வணக்கம் இருக்கிறது, அந்த உம்ராங்கிற வணக்கத்தை மக்காவில் போய் நம்ம செய்யணும், ஹஜ்ஜி வந்து கட்டாய கடமை, உம்ராங்கிறது வந்து கட்டாய கடமை இல்லை, அது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு நபி வழி. இந்த உம்ராங்கிற அந்த வணக்கத்தை செய்வதற்கு ஒரு தடவை தான் ஒருத்தர் உம்ரா செய்யணுமா, நிறைய செய்யலாமா கேள்வி கேட்குறாங்க. உம்ராவை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை செய்யலாம் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி பொதுவான ஒரு இஸ்லாத்தினுடைய விதியை நம்ம விளங்கி கொள்ளணும். எந்த ஒரு சுன்னத்தான வணக்கத்தையும் மார்க்கத்தில் இருக்கிற ஒரு வணக்கத்தையும் நாம விரும்பி எத்தனை தடவை வேண்டாலும் செய்யலாம். அது தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து கணக்கெலாம் கிடையாது. இப்போ நீங்கள் விரும்புகிறீங்க தடை செய்யப்படாத ஒரு நேரம் தொழுகலாம், நீங்கள் விரும்புகிறீங்க தடை செய்யப்படாத ஒரு நாள் நோன்பு வைக்கலாம், இன்றைக்கி நோன்பு வைக்க நினச்சா நோன்பு வச்சுக்கலாம். அப்போ நாம விரும்பி நஃபில் என்ற முறையில் எத்தனை தடவை வேண்டாலும் என்னைக்கு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், வணக்க வழிபாடுகளை செய்யலாம். அது மார்க்கத்தில் உள்ள வணக்கமாக இருக்கணும். அப்போ உம்ராங்கிறது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வணக்கம், அதை வந்து ஒருத்தர் விரும்பினார்னு சொன்னால் ஒரு தடவை செய்யலாம், ரெண்டு தடவை செய்யலாம், பத்து தடவை செய்யலாம், நூறு தடவை செய்யலாம். எப்படி எத்தனை ரகாத்துகள் நீங்களாக விரும்பி தொழுகிறதுக்கு மார்க்கத்தில் உங்களுக்கு அனுமதி இருக்கிறதோ அதே மாதிரி தான் நஃபில் என்கிற முறையில் உம்ராவை எத்தனை தடவை வேண்டாலும் செய்யலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டவுட்டு ஒன்று வரும், என்ன டவுட்டு, அப்போ ஏன் இருபது ரகாத்து தொழுகிற ஆள் வேணாங்கிறீங்கன்னு ஒரு டவுட்டு ஒன்று வரும். எட்டு ரகாத்து தொழுகிற இருபது கூட தானே தொழுகிறாங்க, அது மட்டும் ஏன் வேணாம்னு சொன்ன சொல்லிகிட்டு இருக்கும்போதே உங்கள் சந்தேகம் வந்துருச்சு. நிறைய பேருக்கு அதான் சிரிக்கிறாங்க, வணக்குதா, சில பேருக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரும். அதாவது நஃபில் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வசதிக்கு தகுந்தவாறு எடுக்கிற முடிவுக்கு பேர் தான் நஃபில். இந்த தராவிங்கிறது வந்து அவனுடைய வசதிக்கு தகுந்தவாறு முடிவெடுக்கலை, ஒட்டுமொத்தமாக தீர்மானிக்கப்படுது. அனைவரும் இருபது ரக்காத் தொழ வேண்டும், அனைவருமே இருபது ரக்காத் எல்லா பள்ளியிலையும் தொழணும்னு சொல்லி ஒரு சட்டமாக்கப்படும் பொழுது அது ரசூலுடைய அதிகாரமாக போயிடுது. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, கூடுதலாக ரெண்டு தொழுகிறாரு, ஒருத்தர் நாலு தொழுகிறாரு, ஒருத்தர் கூடுதல் பத்து தொழுகிறாரு. அப்படி ஆளாளுக்கு விரும்பி தொழுகிறதுக்கு பேர் தான் நஃபிலே தவிர, எல்லாரும் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கணும் நான் சொன்னேன்னு வைங்க, அது குற்றமாயிரும். நீங்கள் விரும்பினால் எந்த நாளில் வேண்டாலும் நோன்பு வைக்கலாம், அப்படி சொன்னால் அது குற்றம் கிடையாது. எப்படி சொல்லிடக்கூடாது, எல்லாம் செவ்வாய்க்கிழமை நோன்பு வைங்க, அதை சொல்ல நீங்கள் யாருன்னு கேட்குறீங்க, எல்லாரும் செவ்வாய்க்கிழமை நோன்பு வைங்க, நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணால் வேறு யாராவது ஆர்டர் பண்ணாங்கன்னா அதை சொல்ல நீ யாருன்னு கேட்கணும். ஏன் இது அல்லாஹ் தான் ஆர்டர் பண்ணுவான், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் ஆர்டர் பண்ணுவாங்க, வேறு யாரும் இதில் எல்லாம் தலையிட முடியாது. அப்போ நஃபில்ல என்ன நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், அவன் அவன் விரும்பி செய்வது, ஒருத்தன் ரெண்டு விரும்பி ரெண்டை செய்வான், ஒருத்தன் அஞ்சை செய்வான், ஒருத்தன் ஒன்றை செய்வான், ஒருத்தன் வந்து அறவே செய்யாமல் கூட இருப்பான், அவனுடைய விருப்பத்தை பொறுத்தது. அப்போ அவரவருக்கு விருப்பப்பட்டு செய்வது தான் நஃபிலே தவிர, அனைவரும் கூடி பேசிக்கொண்டு ஒரே மாதிரி செய்வது பேர் நஃபில் இல்லை. எல்லாரும் கூடி பேசி ஒரு குறிப்பிட்ட நாளை தீர்மானித்து அன்னைக்கு செய்கிறதுன்னு முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் அது அந்த மாதிரி முடிவெடுக்கிற அதிகாரம் ரசூலுக்கு தான் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ஒரே மாதிரி சட்டம் போடக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இல்லை, அல்லாஹ் ரசூலை தவிர யாருக்கும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இப்படி ஒருத்தர் சொன்னார்னு வைங்க, மூணு உம்ரா செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், அது தப்பு. அஞ்சு உம்ரா செய்யணும், அது தப்பு. எல்லாருமே ஏழு உம்ரா செய்யணும், அது தப்பு. அவரவருக்கு விருப்பப்படி அவரவருடைய வசதிக்கு தகுந்தவாறு அவர் தன்னிச்சையாக தானாக முடிவு செய்து அவங்களுக்கு ஏற்றவாறு செய்து கொள்ளலாம். இப்படி செய்கிறதுக்கு பேர் தான் நஃபில். அப்போ இந்த உம்ரா என்பதை வந்து அந்த அடிப்படையில் ஒருத்தர் கூட குறைய செய்வார்களே ஆனால் அதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்கிறது, அனுமதி இருக்கிறது, நம்மளா விரும்பி செய்வதற்கு அனுமதி இருக்கிறது.
அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த உம்ரா செய்யும் பொழுது அடுத்தவங்களுக்காக உம்ரா செய்யலாமா அப்படிங்கிறது, இப்ப தாய் தகப்பனுக்காக வேண்டி அல்லது மற்றவங்களுக்காக வேண்டி உம்ரா செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. உம்ராவை பொறுத்த வரைக்கும், உம்ரா விட்டுருங்க, ஹஜ்ஜிங்கிறது ஒரு கடமை, ஹஜ்ஜிங்கிறது மார்க்கத்துடைய ஒரு கடமை. இந்த ஹஜ்ஜி கடமைய நம்முடைய தகப்பனாரோ தாயாரோ செய்யாம போயிட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமையாகவும் இருந்தா, அவங்கள முசாஃபரா போய் மூத்தா போயிட்டா அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை, அவங்க வசதியாக இருந்து அந்த காலத்தில் ஹஜ்ஜி செய்யாம மூத்தா இருந்தார்களே ஆனால், அவங்களுக்காக வேண்டி அவங்க பிள்ளையரும் ஹஜ்ஜி செய்யலாம். அவர் தான் செய்யணுன்றது, அவர் போயிட்டார்ல, ஹஜ்ஜி செய்ய முடியாத ஒரு நிலையில் ஒருத்தர் ஆகிவிட்டால், அல்லது உசுரோடு தான் இருக்கிறாரு, வயசான காலத்தில் இருக்காரு, நல்லா இருக்கும்போது ஹஜ்ஜி செய்ய விட்டுட்டாரு, இப்போ ஆள் தளர்ந்து போயிட்டாரு, எனக்கு முடியலப்பா, நான் அன்னைக்கே செஞ்சுருக்கணும், எனக்கா நீ செய்யன்னு மகன்கிட்ட சொல்கிறாரு, அப்பவும் என்ன செய்யலாம், வாரிசுகள் செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்பார், என்ன கேட்பார், என்னுடைய தாய் நேர்ச்சை செய்து விட்டாரு, ஹஜ்ஜி கடமையாகிவிட்டது, அவருக்கு செய்ய முடியலை, அவருக்காக வேண்டி நான் செய்யலாமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அவங்களுக்கு கடன் இருந்தால் யார் நிறைவேற்றுவா? நான் தான் நிறைவேற்றுவேன். அப்போ அல்லாஹ்வுடைய கடனை நிறைவேற்றணுமா இல்லையா? உங்கள் தாய் தகப்பன் உலகத்தில் யார்த்தையாவது கடன் வாங்கியிருந்தா அதை நீங்கள் தான் நிறைவேற்றணும். அப்போ தாய் தகப்பன் அல்லாஹ்வுக்கு கடன் பட்டிருக்கிறாங்க, ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமையை செய்யாமல் விட்டுருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய கடன் வந்து நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதி உள்ளது, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன விளங்குகிறோம், நம்ம தாய் தகப்பன்மார்களுக்கு ஹஜ்ஜி கடமையாக இருந்தால், அந்த கடமையை அவங்க செய்ய முடியாமலும் இருந்தால், திமுரில் செய்யாமல் இருந்தால் புள்ள செய்யக்கூடாது, தகப்பனார் இருக்கார், போடா ஹஜ்ஜாவது ஒன்றாவது அப்படிங்கிறாரு, அப்படிப்பட்ட அப்பனுக்காக பிள்ளைகளும் செய்ய முடியாது. ஹஜ்ஜி செய்ய கடமையாக இருந்து நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம், அடுத்த வருஷம் போவோம், அடுத்த வருஷம் போவோம் அப்படி இழுத்துக்கிட்டு போய் கடைசியில் ஆள முடியாமல் போயிட்டார், இப்போ அவர் மீது ஒரு கடமை சுமத்தப்பட்டு விட்டது. இந்த மாதிரி இருப்பார்களே ஆனால், அவங்களுக்காக வேண்டி வேற ஆளுக்கு என்ன செய்யலாம், ஹஜ்ஜி செய்யலாம், அதுக்கு மார்க்கத்தில் உண்டு. ஏன் உண்டு, காரணம் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய கடன் வந்து நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதியானது. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஹஜ்ஜி கடமையே ஆகலை, அல்லது அவர் கடமையான ஹஜ்ஜி செஞ்சு விட்டார், அவருக்காக வேண்டி போய் பிள்ளையை செய்யலாமான்னா செய்யக்கூடாது. ஏன், அவருக்கே எல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன், நீ போய் செய்கிற, என் தகப்பனார் ஹஜ்ஜி செஞ்சுட்டு மூத்தா போயிட்டார், அவர் வேலை முடிஞ்சு போச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா நான் அவருக்கு ஹஜ்ஜி செய்யலாமான்னு கேட்டால் அதுக்கு அனுமதி கிடையாது. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய கடன் தான் நிறைவேற்றப்படுவதற்கு தகுதியானது, அது ஒரு கடனாக இருக்கிறது, அதனால் நீ செய்யுங்கிறாங்க. இப்போ என் தகப்பனார் ஹஜ்ஜை செஞ்சிட்டார்னு சொன்னால் அவருக்கு ஏதாவது கடன் இருக்கா? அல்லாட்ட ஹஜ்ஜி விஷயமா அவருக்கு கடன் கிடையாது. அல்லது என் தகப்பனார் வந்து ஹஜ்ஜி செய்ய முடியாத நிலையில், ஹஜ்ஜி கடமையே ஆகலை, ஏழ்மையில் இருந்தார், அந்த நிலையில் மூத்தா போயிட்டார், அவருக்கு ஹஜ்ஜை பற்றி கேள்வி இருக்குதா? கேள்வி இல்லை. அவருக்கு கேள்வி இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்காக செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து உம்ராவும் அப்படி தான். உம்ரா என்பதை ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, நேர்ச்சை பண்ணுறாரு, நேர்ச்சை பண்ணி கடமையாக்கலாம். உம்ரா கடமை இல்லாட்டா கூட நம்மளா ஒரு நேர்ச்சை பண்ணி கொண்டால் கடமையாயிரும். எந்த ஒரு காரியமுமே, ரெண்டரை காத்து நான் அல்லாவுக்காக நான் தொழுகிறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதை செய்கிறது கடமையாயிரும். அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்காவிட்டால் கூட நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய பேரில் நேர்ச்சி செஞ்ச காரணத்தினால உங்களுக்கு அது கடமையாகிடுது. அந்த மாதிரி கடமையாகிவிட்டது என்று சொன்னால் அப்போ அது வந்து அல்லாஹ் கடமையாக்கின ஒரு அந்தஸ்துக்கு வந்துடுது. இப்போ என் தாயோ தகப்பனாரோ என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக நான் உம்ரா செய்வேன், அல்லாஹ் இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றினானேயானால் நான் ஒரு உம்ரா செய்வேன்னு சொன்னாங்க, அது அவங்க செய்ய முடியலை. இப்போ கடமையாகி போச்சுல, இது அல்லாஹ் கேள்வி கேட்பான்ல, இப்போ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், பிள்ளைகள் வந்து உம்ரா செய்யலாம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த உம்ராவுக்கு போகும் பொழுது ஒவ்வொருத்தட்டையாக போய் பாவ மன்னிப்புலாம் கேட்டு போகிறாங்கள, போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உம்ராவுக்கு அப்படி கேட்டுட்டு போகிற பழக்கம் இல்லை, ஹஜ்ஜிக்கு கேட்டுட்டு போகிற பழக்கம் இருக்கிறது. உம்ராவுக்கு நம்மளை பார்த்த வரைக்கும் என்ன செய்யறதில்ல, அது மாதிரியான ஒரு பழக்கம் சமூகத்தில் இல்லை. ஆனால் ஹஜ்ஜிக்கு போகும்போது என்ன செய்வாங்க, வீடாக போய் நாங்கள் ஏதாவது செஞ்சால் மன்னிச்சுக்கிறோங்க, நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, போகிற இடத்துல மூத்தா போயிடலாம்ல, அப்போ உங்களுக்கு நான் பாவியாக போயிடக்கூடாதுல அப்படிங்கிறாங்க. இது வந்து நெசமாக இருந்தால், இது நல்ல விஷயம்தான், நெசமாக இருந்தால் அவங்களுடைய எல்லா பயணத்திலையும் இதை செய்யணுமா இல்லையா? துபாய்க்கு வேலைக்கு போகிறீங்க, அப்போ மட்டும் ரெண்டு வருஷம் கழிச்சு கரெக்டாக திரும்பிடுவீங்களா?
அதுவும் போறதுக்கு வாய்ப்பு தானே இருக்குது. ஹஜ்ஜுக்கு போய் மௌத்தா போற மாதிரி வேலைக்கு போய் என்ன செய்யலாம், மௌத்தா போலாம்ல. வெளிநாட்டுக்கு போக வேணாம், சென்னையில ஒரு கன்வேன்ல உங்களுக்கு வேலை கிடைச்சி போறீங்க, அப்ப திரும்பி வர்றது கன்ஃபார்ம் இருக்கா? அப்ப அதுக்கெல்லாம் போய் சொல்லுங்க, வீடு விட நான் சென்னைக்கு போறேன், போற இடத்துல மௌத்தா போனாலும் போயிருவேன், நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சா மன்னிச்சுக்கிறேன்னு யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? அப்ப இதுதான் காரணமாக இருந்தால் நீங்க எல்லாத்துக்கும் சொல்லணும். எப்போவெல்லாம் நீங்க ஊரை விட்டு வெளியே போகிறீர்களோ அப்போவெல்லாம் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டு போகணும். அப்படி போயிருக்கிறோமா? அப்படி போகல. அப்படி போகாம இதுக்கு மட்டும் ஒருத்தர் செய்வாரையானால் அப்போ ஒரு புது ஒரு விதத்தை உண்டாக்குறாரு. அவருடைய வழக்கம் எல்லாத்துக்கும் சொல்லுவார்கள், தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய வழக்கம் உள்ளவராக இருந்தால் எந்த வெளியூருக்கு எப்போ போனாலும் ஒவ்வொருத்தரையா போய் மன்னிப்பு கேட்குற வழக்கம், வேலைக்கு போனாலும் மன்னிப்பு கேட்பாரு, தூரத்துறையில் இந்தியாவுக்குள்ள போனாலும் என்ன செய்வாரு, மன்னிப்பு கேட்பாரு. அதான் அவருடைய சுபாவம். அப்படி இருக்குமையானால் நீங்க உம்ராங்கிறது ஒரு பயணமா இருக்கிறதுனால, ஹஜ்ஜி ஒரு பயணமா இருக்கிறதுனால நீங்க மன்னிப்பு கேட்டு போங்க. மற்ற பயணத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறீங்க, திரும்பி வர்றது கன்ஃபார்ம் நினைக்கிறீங்க, இந்த ஒரு பயணத்துலதான் சாவு உங்களுக்கு வருதுங்கிற மாதிரி நினைக்கிறீங்க என்று சொன்னா இது வந்து மூட நம்பிக்கை. வித்தியாசமா இதை மட்டும் அப்படி செய்யறீங்க. அப்ப எல்லா பயணத்துக்கும் இப்படி செஞ்சால் அது தவறாகாது. இதுக்கு மட்டும் ஸ்பெஷலா செய்யும் பொழுது மார்க்கத்துல ஒன்றை புதுசா உண்டாக்குறோம். அப்ப மக்கள் என்ன வழங்குவாங்க, ஓ ஹஜ்ஜிக்கு போனா மன்னிப்பு கேட்டு போகணும், சட்டமாயிரும்ல. இப்படி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சா என்னவாயிரும், அதுவே நாளைக்கு சமூகத்தில் சட்டமாயிரும். உம்ராவுக்கு போனா எல்லாத்தையும் பாவ மன்னிப்பு கேட்டு போகணும், ஹஜ்ஜிக்கு போனா பாவ மன்னிப்பு கேட்டு போகணும், அது ஒரு ரூல் ஆயிரும். அப்படித்தான் நடந்து போச்சுப்ப, ரூல் மாதிரி போனதுனால தானே அது செய்யறாங்க இன்னைக்கு. அதனால அது வந்து இந்த காரணத்துக்காக வேண்டி உண்டாக்கப்பட்டது ஒரு பிதத்து. இந்த மாதிரி பழக்கம் உள்ளவர்கள் செய்யலாம், இதுக்கு மட்டும் செய்யறது மார்க்கம் நினைத்தார்களே ஆனால் செய்யக்கூடாது.